ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிற. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்துக்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது நிறைய நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கலாம், ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செப்பரேட்டாக என்ன பண்ண வச்சு பார்த்துக்க மாட்டீங்க. அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாகவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதாவது தனித்தனியாக என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக இப்போ வந்து நீங்களே பார்க்கலாம். யூசஸ் அப்படின்னா என்னென்ன யூசஸ் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக இருக்குது புக்கில், அந்த கொஸ்டின் ஃபுல்லாக தனியாக உங்களுக்காக என்ன பண்ணி கொடுத்துருக்கோம் வித் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், சரியா? அதுக்கப்புறம் அப்ளிகேஷன், சரியா? என்னென்ன அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் இருக்குது? இப்போ வந்து அப்ளிகேஷன் ஆஃப் ஹீட்டிங் எஃபெக்ட், அப்ளிகேஷன் ஆஃப் டாப்ளர் எஃபெக்ட், சரியா? அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்டு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அடிக்கடி நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கேட்குறாங்க, சரியா? நீங்கள் 75 மார்க்குக்கு நல்ல மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செப்பரேட்டாக பிரித்து பிரித்து உங்களுக்கு படிக்க தெரியணும். அதை நீங்கள் தெளிவாக என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்துங்க. அதுக்கப்புறம் ரோல் ஆஃப் ஃபியூஸ், அதுக்கப்புறம் ரோல் ஆஃப் பிஹெச் இன் டெய்லி லைஃப், சரியா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். அடுத்து இம்பார்ட்டன்ஸ், அதாவது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட்டு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு என்னென்னு சொல்லி பார்த்தா ரிப்பீட்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட், இதெல்லாம் இது டிஃப்ரெண்ட் பிட்வீன் கொஸ்டினே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அடிக்கடி நமக்கு ரிப்பீட்டாக கேட்கிறோம். மொத்தம் 25 கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா. 25 கொஸ்டின் நீங்கள் நல்லபடியாக தெளிவாக நீங்கள் படிச்சிங்கன்னா போதும், சூப்பராக நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா சயின்ஸில் நல்ல மார்க், 75க்கு நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 40 அண்ட் அபோவே உங்களால் டிஃப்ரென்ஷியேட் கொஸ்டினும் மற்ற அது மட்டும் பார்த்தீங்கன்னாவே போதும், ரொம்ப ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், சரியா? அதுக்கப்புறம் சிக்னிஃபிகன்ஸ் கொஸ்டின்ஸு, ஃபங்க்ஷன்ஸு, எய்ம்ஸு, ஆப்ஜெக்டிவ்ஸு, சரியா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக நீங்கள் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். அதுக்கப்புறம் டைப்ஸ், சரியா? எப்படி டிஃப்ரெண்ட் பிட்வீன் கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம சொன்னோமோ, அதே மாதிரி டைப்ஸ், சரியா? டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் பேஸ்டான அமௌண்ட் ஆஃப் சாலிட், அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் சாலிட் பேஸ்ட் ஆன் சொல்யூஷன், சரியா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆஃப் சாலிட், சரியா? இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நமக்கு அடிக்கடி கேட்குறாங்க, சரியா? அடுத்து சோர்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் மெரிட்ஸு, மெரிட்ஸ் ஆஃப் எல்இடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கோனா உங்களுக்காக பிரித்து பிரித்து எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அடுத்து டூ யூ நோ அப்படின்னு சொல்லி அதில் நிறையா கொஸ்டின் இருக்குது. இதிலேருந்து நமக்கு நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த கொஸ்டின்ஸ்லேருந்து நமக்கு அடிக்கடி எக்ஸாமுக்கு நிறையா என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் மட்டுமே நமக்கு வந்து ஒரு 80 கொஸ்டின் இருக்குது, சரியா? டூ யூ நோ வயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 80 கொஸ்டின் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தெளிவாக படிச்சுனே போதும், கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் நல்ல மார்க் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணிடலாம். இதோட PDF லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.